புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீபிரிண்ட் நம்பர் 3593 பக்கம் 221 தலைப்பு நம்முடைய அன்றாட ஜீவியத்திற்கான சில உதவி புரியும் கோட்பாடுகள். நாம் நம்மிடத்திலும் நம்முடைய பலவீனத்திலும் பொறுமையாய் இருப்பதை காட்டிலும் மற்றவரிடத்திலும் அவர்களுடைய குற்றங்களை காணும் போதும் மிகுந்த பொறுமையுடன் காணப்பட வேண்டும். விழுகையின் காரணமாக முழு உலகமும் சரீர பிரகாரமும் ஒழுக்க ரீதியிலும் மன ரீதியிலும் ஆரோக்கியமற்றவர்கள் என்பதை நாம் நினைவு கூறுகையில் அவர்களுடைய பலவீனங்களுக்காக நாம் அனுதாபம் கொள்ள வேண்டும். கர்த்தர் தமது விலையேற பெற்ற ரத்தத்தின் புண்ணியத்தினால் நமது கரைகளை கிருபையுடன் மறைக்க சித்தமுள்ளவராய் இருக்கையில் நம்மை காட்டிலும் மற்றவர்களுடைய பலவீனங்கள் குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருந்தாலும் நாம் அவர்களிடத்தில் அனுதாபமும் உருக்கமான இரக்கமுமே கொள்ள வேண்டும். இக்கோட்பாடு விசேஷமாக உங்கள் குழந்தைகளுக்கு பொருந்தும். உங்கள் பிள்ளைகளிடத்தில் காணப்படும் பலவீனங்கள் உங்களிடத்திலிருந்து அல்லது உங்கள் வாயிலாகவே அவர்களுக்கு கொஞ்சம் வந்துள்ளதால் அவர்களுடைய தப்பிதங்களை கையாளும் போது நீங்கள் உங்கள் சொந்த தவறுகளை எவ்வாறு கையாளுவீர்களோ அப்படியே அவர்களிடத்திலும் நீதியாய் கையாள வேண்டும். அவர்களை நீதியின்படி சரி செய்ய உண்மையுடனும் கண்டிப்புடனும் கையாள வேண்டும். அதே சமயம் இதை அனுதாபத்துடனும் இரக்கத்துடனும் அன்புடனும் செய்ய வேண்டும். ஆமென்.